ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிட். உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்த ரியல் டைம் கிட் தான் இது. ரீசண்டாக வந்த 1 வீக் கிட்ஸை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீன்லேயே நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ 59 ரூபா பே பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். என் கூட நீங்களும் உங்களோட டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனால் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு முழுக்க முழுக்க விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 6 டைப்பில் டைப் 1 பார்த்துடலாம். டைப் 1 பார்த்தீங்கன்னா லைட்டாக நிழல் போல் 2வது கோடு வந்திருக்கு. அதாவது சி லைன் வந்து டார்க்காகவும் டி லைன் வந்து லைட் கோடு, அப்படியே ஒரு மாதிரி நிழல் மாதிரி, லைட் கோடுன்னு கூட சொல்ல முடியாது, நிழல் மாதிரி வந்திருக்கு. இது பாசிட்டிவாக நெகட்டிவான உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் தான். ஸோ இது எதனால் நான் நெகட்டிவ்னு சொல்கிறேன்னா, லைட் ஃபெயிண்ட் லைனாவது வரணும், மைல்டாக பிங்க் கலர் லைனாவது வரணும், அந்த மாதிரி வந்தால் தான் அது பாசிட்டிவ். அது எப்போ செக் பண்ணணும் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டு வந்து இப்படி உங்களுக்கு வந்திருந்தால் 30 நாளுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி வர சான்சஸ் இருக்குது. இல்லை 35 நாளில் செக் பண்ணால் கூட இப்படி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி வர கிட்ட ஃபெயிண்ட் லைனாக ஈஸியாக வர வைக்கலாம். என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ காலம் தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். ஸோ 45 நாள்லேருந்து 45 நாளில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் டூ பார்த்திங்கன்னா வந்து 42 டேஸ் கிட்டோட ரிசல்ட்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதாவது 33 நாளில் செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு நெகட்டிவ்னு வந்த கிட்டு 42 நாளில் செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது சேட் பண்ணாங்க. எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இது நெகட்டிவ் தாம்மா அப்படின்னாங்க. அப்போது நான் ப்ரெக்னன்சி இல்லையா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எப்போ செக் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். 33 டேஸ்லன்னு சொன்னாங்க. நீங்கள் 33 டேஸில் செக் பண்ணால் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 40 நாளைக்கு மேலே செக் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, அப்புறமேலே அவங்க வந்து சரின்ட்டு அதுக்கப்புறம் 40 நாள் கழித்து அவங்களாவே, சிஸ்டர் இப்படி வருது எனக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் தாம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டைப் 2 கிட்ட நீங்களே பாருங்கள். ஸோ நல்லாவே டாக்லைன் தெரியுது. சிஸ்டர் அப்போ நிஜமாலுமே சொல்கிறீங்களா நான் ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் சிஸ்டர், நீங்கள் நிஜமாலுமே ப்ரெக்னென்ட் தான். ரொம்ப ஹாப்பி சிஸ்டர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர். எனக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு வந்துன்னு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக ஆகிட்டேன். கோவம் வேறு, எல்லாரு மேலேயும் கோவம். என் ஹஸ்பண்ட் வேறு வெறுப்பேற்றிட்டே இருந்தார், நீ லாக்கி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப எனக்கு கவலையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, எனக்கும் ஒரு குழந்தை வயிற்றுல வளருதுன்றப்ப என்னால் நம்பவே முடியலன்ட்டு அவங்களோட அந்த மெசேஜிலே வந்து என்னால் அவங்க உணர்வை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வெயிட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன், வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். டைப் 3 ஃபெயிண்ட் லைன் லைட்டாக வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். எதனால் சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிண்ட் லைன் வர மாதிரி வந்து காட்டி விட்டுருது. அதுக்கப்புறமேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுறீங்க, மறுபடியும் எதுக்கு அடுத்த நாளாக இன்னொரு டைம் செக் பண்ணுறீங்க? அது உங்கள் ஆசைக்காக பண்ணுறீங்களா, இல்லை பாசிட்டிவ் மறுபடியும் டார்க் லைனாக வரணும்னு நினச்சி பண்ணுறீங்களா, இல்லை நெகட்டிவ்னு வரணும்னு நினச்சி பண்ணுறீங்களா? எனக்கு ஆக்சுவலாக வந்து அது வந்து ஹார்மோனோட ரிஃப்ளெக்ஷன் தான். HCG ஹார்மோனோட ரிஃப்ளெக்ஷன்னா அந்த கிட்டில் டபுள் கோடு வருது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப ஹார்மோனல் கேப் வந்து 3 டேஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஹார்மோன் எவ்வளோ இருக்குது பிளட் டெஸ்ட்டில் வந்து பேபி பீட்டா டெஸ்ட் HCG பீட்டா டெஸ்ட் எடுத்தால் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துட்டு 3 நாள் கழித்து அந்த லெவல் வந்து அதிகமாகுதான்னு செக் பண்ணுவாங்க. அதிகமான நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களே 3 நாள் கேப் விடுறாங்க.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொதல் நாள் செக் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாளும் செக் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த நாள் டார்க் லைனாக வருதுன்னு கடைசியில் அது நெகட்டிவ்னு காட்டி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்செட் ஆகிறது. உடனே வந்து நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஆகிடுறது, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமல் சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. உங்கள் வயிற்றில் வளர்ற குழந்தைய நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். எதனாலனா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதிலே வந்து இருந்த பேபி கூட இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபெயின் லைன் வருதா எந்த லைன் வருதா வெயிட் பண்ணுங்க. எதுனாலும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க, இல்லைனா ஒரு 10 days பொறுத்து செக் பண்ணுங்க. சரி சிஸ்டர், நான் எப்போ தான் செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்குமே. என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு மேலே தான் செக் பண்ணும். ஒரு நாளைக்கு நான் இந்த வார்த்தையை 40 நாளைக்கு மேலே செக் பண்ணுங்கன்ற வார்த்தையை ஒரு 20-25 முறையாவது நான் டைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சேட் பண்ணிடுறேன். எவ்வளோ வீடியோஸ் போட்டாலுமே, எவ்வளோ வீடியோஸ் அவங்க பார்த்தாலுமே அவங்களோட ஆர்வமும் அவங்களோட பயமும் முன்னாடியே செக் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் முன்னாடி செக் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 40 நாளைக்கு மேலே செக் பண்ணுங்கள். எதனாலனா எனக்கே ஃபர்ஸ்ட் பேபிக்கு கேர்ள் பேபிக்கு நெகட்டிவ் தான் காட்டுனுச்சு, அதுக்கப்புறம் செக் பண்ணுறப்ப தான் அது பாசிட்டிவ்னு காட்டுனுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங்கும் ஆணுச்சு. ஸோ ப்ளீடிங் ஆனாலுமே வந்து உடனே பேபி இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. எதனாலனா எனக்கு அந்த மொதல் முறை நியூ இயர் அன்னைக்கு நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்கு செக் பண்ணேன், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். செக் பண்ணி பார்த்தப்ப ஆக்சுவலாக 7 days 6 days அதாவது 36 நாள் 37 நாள் கிட்டேயே நான் செக் பண்ணேன். அப்போ எனக்கு நெகட்டிவ்னு காட்டிடுச்சு, ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதெல்லாம் இல்லை, ப்ரெக்னென்ட் இல்லை போல், நம்மளாக தான் நினச்சிட்ருக்கோம், டேட்டு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களை போல தானே நானும் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமேலு ஒரு சில டேஸ் கழித்து செக் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து 41st நான் செக் பண்ணேன், பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறேன், மதியானம் ப்ளீடிங் ஆகுது. எப்படி இருக்கும், நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தப்போ ப்ளீடிங் ஆகுதுன்றப்ப ரொம்ப கவலையாகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் போச்சு அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டு சண்டை போட்டுக்கிறோம். ஒன்றால் தான் நான் ட்ராவல் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல அப்படின்னு அவர் சொல்ல, நான் இல்லை டாக்டர் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி சொன்னனால தானே நம்ம வந்தோம், இதனால் என்ன நம்ம மெதுவாக கேபில் தானே போயிட்டு வந்தேன், நான் சொல்ல இனிமேல் நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், குழந்தையை கொன்னுட்ட அப்படி இப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டோம். இதெல்லாம் வந்து ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் இருக்கீங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இது மாதிரிலாம் சண்டை போடாமல் எங்கள் அம்மா உடனே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காமல் ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குன்னு நீங்கள் நம்புங்க, அப்போனா தான் உங்கள் குழந்தை இருக்கும்னு சொல்லி மறுபடியும் பொறுமையாக வந்து எங்கள் அம்மா உடனே வந்துட்டாங்க. 8-9 hours ட்ராவல், எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமேல மறுபடியும் கிட்டு செக் பண்ணால் பாசிட்டிவ் வருது, ஆனால் ப்ளீடிங் ஆகுது, பேடு நனையுது. ஒன்றுமே புரியல, என்னடா இது ப்ளீடிங் ஆகுது பேடு நனையுது, ஆனாலும் ப்ரெக்னென்ட்டு. யூடியூப்பில் போட்டுப்பார், ஒரு வீடியோ கூட இல்லை கிடையாது. இப்போ தான் இவ்வளோ வீடியோஸ் இருக்குது ப்ளீடிங் ஆனாலும் ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு, அப்போ ஒரு வீடியோஸ் கூட இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, உடனே ஹாஸ்பிட்டல் போனோம், அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், பேபி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ப்ளீடிங் ஆனாலும் சரி, கிட்டு நெகட்டிவ் வந்தாலும் சரி, நீங்கள் ப்ரெக்னென்ட் தான். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பினா தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 4. இது வந்து நானே நம்பலப்பா, இது வந்து நான் நெகட்டிவ் கேட்டாங்க, இது நெகட்டிவ் தான், கிட்டு ஃபால்ட்டு. ஸோ ஷேக் பண்ணாமல் வந்து ப்ரெக்னன்சி கிட்டு எடுங்க, இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ்னு வரும், வர சான்சஸ் இருக்கு, இல்லை நெகட்டிவ் வந்தாலும் எதுனாலும் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, சரி சிஸ்டர் நான் நாளைக்கு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் அவங்க டைரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம். இது வந்து உங்கள்கிட்ட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையுமே உடம்பே செலுத்துருச்சு. இந்த ஃபோர்த் டைப் கிட்ட பாருங்கள், அது பாசிட்டிவ் மாதிரியே தெரில, அப்படியே கலங்கி போயிருக்கு. ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இது பாசிட்டிவ் தான், நல்லா ஒத்து பாருங்கள், டார்க் லைன் வந்து கலங்கலாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலங்கலான கிட்டில் நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள், நல்லாவே டார்க் லைன் வந்து அப்புறம் கலங்கலாயிருக்கா அப்படின்றது. ஸோ இப்படி இருந்தால் பாசிட்டிவ் தான், இல்லை பாசிட்டிவாக நெகட்டிவாகவே எனக்கு தெரிலனா நீங்கள் கிட்ட ஷேக் பண்ணக்கூடாது, கீழே வச்சு தான் யூரின் ட்ராப் விட்டு செக் பண்ணும். எத்தனை ட்ராப் வேணுமாலும் யூரின் ட்ராப் விடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது, மறுபடியும் உடனே அதை கையில் எடுத்துடக்கூடாது, ஆட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இது பண்ணால் வந்து கிட்டு வந்து டிஃபெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 6. ஸோ இந்த டைப் 6 தான்ப்பா
மோஸ்ட்லி இப்போலாம் வரது எல்லாமே அப்படி தான் வருது. இது கிட்டோட ஃபால்ட்டா இல்லை நம்ம நேரங்கிட்டு போய் கிடக்கிறோமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. எதனால் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து இதே மாதிரியே அனுப்புகிறாங்க. என்னடா இது இவ்வளோ கலிகாலமாச்சா, ஒரு கிட்டு கூட வந்து ஒரு கரெக்டான முறையில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நம்மளுக்கு தான் நேரம் அப்படி இப்படி பழிவாங்குதா அப்படின்னு நானே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கே. ஸோ இந்த மாதிரி வந்தால் இது வந்து கிட்டு டிஃபெக்ட் தான், நெகட்டிவ் தான். ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி நீங்கள் நெகட்டிவ் சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த டைப் ஃபோரில் பாருங்கள், டார்க் லைன் வந்து கலங்கலாக இருக்குது. டைப் சிக்ஸில் எந்த ஒரு லைனுமே இல்லை, சும்மா கலங்கலாக மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு லைன் மட்டும்தான் டார்க் லைனாக இருக்குது. ஸோ இது ப்ரெக்னென்சி கிட். இந்த கிட்டு நெகட்டிவ். ஸோ நீங்கள் ஷேக் பண்ணாமல் கீழே கிட்ட வச்சு இயர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு யூரின்ல 40 நாளைக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா அக்யூரேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள், இயர்லி மார்னிங் 40 நாளைக்கு மேலே கிட்ட ஷேக் பண்ணக்கூடாது, கிட்ட கீழே வச்சு தான் செக் பண்ணணும். எவ்வளோ யூரின் ட்ராப் வேணுமாலும் விட்டுக்கலாம், யூரின் ட்ராப் விட்ட உடனே கையில் எடுத்துடக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது ஒரே இடத்துல இருக்கணும். கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கிட்டும் பாசிட்டிவ்னு வரும். இந்த மாதிரி கிட்டு வந்து கலங்கலாக வந்ததுன்னா இந்த கிட்ட தூக்கி போட்டு வேறு கிட்டு செக் பண்ணுங்கள். அடுத்த நாள் ஃபஸ்ட்டு யூரினில் தான் செக் பண்ணணும், உடனே செக் பண்ணால் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கிட்டு வந்திருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணானே அதே மாதிரி கிட்டு இன்னொரு 4 பேத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள்.